வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அதாவது ஷீன்லாக் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு டச் வுட் அடிக்கலாமா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷீன்லாக் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே நம்ம டச் வுட் அடிக்கலாம், அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெயில் படுற மாதிரி இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம ஷீன்லாக் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு டச் வுட் அடிக்கலாம், ஆனால் அது நாலு அடியில் வெளுத்துறோம், வெளுத்துற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணுவோம். அப்படி நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ நம்ம டச் வுட்டு தான் அடித்தோமா அப்படின்னு தெரியாது. அதனால் தெரியாமல் நம்ம வேறு எதனா பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ பொங்கி வரும், அடித்தோடனே அப்படியே ஒரு மாதிரி உப்பிங்கி வந்துடும், ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம டச் வுட் அடித்தா டச் வுட்டே தான் அடிக்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம ஷீன்லாக் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு மேலே டச் வுட் அப்ளை பண்ணுறோன்னா அது வெயில் படுற மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் வந்து வெளுத்துரும். நாள் அடிச்சுன்னா வெளுத்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரீபாலிஷ் பண்ணாலும் புதுசு மாதிரி வராது. அது புதுசு மாதிரி வரணும்னா நம்ம முதலிருந்தே நம்ம தேய்ச்சி சீவி எடுத்துகிட்டு க்ளீனாக பாலிஷ்லாம் எடுத்துகிட்டு புதுசாக முதலிருந்து போகிற மாதிரி தான் போடணும். அதனால் டச் வுட்டு அடிக்கிறதுனால அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெயில் படுற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வெளுத்துரும். உள்ளதுலாம் அடிக்கலாம். நம்ம ரீபாலிஷ் பண்ணுறப்போ டச் வுட்டே தான் அடிக்கணும். நம்ம டச் வுட் அடிச்சுட்டு மேலே வந்து மறுபடியும் பியூ அந்த ஷீன்லாக் பாலிஷ் மாதிரியான பாலிஷ்லாம் அடிக்கிறப்போ பொங்கி வரும், அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம டச் வுட் அடிச்சுமா அப்படின்னு ஞாபகம்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் நம்ம ப்ராப்பராக என்ன பாலிஷ் போடணுமோ அதே பாலிஷ் தான் மறுபடியும் போடணும், மறுபடியும் அதே பாலிஷ் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வேறு எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையும் நம்ம என்ன பாலிஷ் போடுறோமோ முறையாக அதே பாலிஷ் போட்டால் நல்லது. நம்ம மாற்றி மெட்டீரியல்லாம் போட்டு மறுபடியும் நம்ம ரீபாலிஷ் பண்ணுறப்போ நிறைய ப்ராப்ளம் வரும். அதுமாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம முறையான பாலிஷே போடுறது நல்லது தான்.